இந்த நிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. குறித்த சந்தேக நபர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றில் முன்னர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது சந்தேக
நபர்களில் ஒருவருக்கு சில சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தாக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த விசாரணை அறிக்கையும் மன்றில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.